திமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை பாராட்டி பேசியது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி கருத்து தெரிவித்துள்ளார். நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த எக்ஸ் தளபதி? ஏன்னா நீங்க ஒரு கழக செயல மாவட்ட கழக செயலாளர் இருக்கீங்க, அவருடைய அந்த பதிவு எப்படி பாக்குறீங்க? அம்மா இருக்கும் போது, ஆனா அம்மா நேற்று இது பற்றி ஏற்கனவே தகவலை சொல்லிட்டு மனசுல பட்ட சொல்லியாச்சு. இன்றைக்கு வர எக்ஸ் பதிவுல இருந்து எடுத்துட்டாரு, அதனால இதுக்கு வந்து விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மதி இல்ல அவர்கிட்டே மீண்டும் இல்ல அவர்கிட்டே அருமை மதிப்பிற்குரிய எங்களுடைய செயலாளர் அமைப்பு செயலாளர் வளர்ந்த குறிப்பிட்டதை போல அவர்கிட்ட நீங்க போய் கேட்டு என்ன காரணத்துக்கு சொன்னீங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க. அது ஒண்ணும் இல்ல ரேஷன் கடைகள்ல பருப்பு பாமாயில் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி மக்கள் இப்ப போராட்டத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மதுரை மாவட்டத்திலே மக்களுக்கு இப்ப குடிநீர் பிரச்சனை, மழை பெய்தாலும் கூட குடிநீர் பிரச்சனை ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதற்காக இருக்கிறது. அதோடு குறிப்பிட்ட குடிமை பொருள் கடைகள் முறையாக செயல்படவில்லை, அந்த குடிமை பொருள் கடைகளை முறையாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு மக்கள் போராட்டத்தை ஏற்கனவே அதிமுக மக்களுடைய பிரச்சனைகள் போராடி கொண்டிருக்கின்றன. எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் 33 மாதத்தில் வந்துவிடும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிற அளவுக்கு இருக்கிறது. ஏன்னா அதற்கான இடத்தை ஒதுக்கியது அனைத்து இந்திய அதிமுக மன்மு எடப்பாடி அண்ணன் அரசு 220 ஏக்கரையும் ஒதுக்கினோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு அது சீக்கிரம் வரையும், நாங்கள் ஒதுக்கியது நாங்கள் அலாட் பண்ண இடம், அதனால அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அதற்கான அடைவுகளையும் நடந்து விட்டுருக்கிறது. ஆகவே மிகச்சிறப்பாக அந்த எய்ம்ஸ் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.